தமிழ் தமிழுக்கு அமுதென்று பெயர் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்றான் என் தந்தை பாரதிதாசன் நான் கூறுகிறேன் தமிழுக்கு அமுதென்று தான் பெயர் ஆனால் நான் கூறுவது தமிழ் எங்கள் உயிருக்கு மேல் தவிர எங்களுக்கு நேர் என்றும் ஆகாது என்று தமிழ் தாய்க்கு வணக்கம் கூறி என் உரையை தொடங்குகிறேன் இங்கு என் கல்வி தந்தையாக இருக்கும் எங்கள் தலைமை தாளா ஐயா அவர்களுக்கும் எங்களை வழிநடத்தி செல்லும் கல்லூரி முதல்வர் மற்றும் ஆசிரிய ஆசிரியர்களுக்கும் என் சகோதர சகோதரிகளுக்கும் என் முன்னாள் அண்ணன் மற்றும் அக்காக்களுக்கும் என் முதல் வணக்கத்தை கூறிக்கொண்டு நான் என் உரையைத் தொடங்குகிறேன் நான் எடுத்துக்கொண்டது ஆத்திச்சூடையில் ஆத்திச்சூடியில் ஊக்கமுடைமை கைவிடல் அதாவது நாம் ஊக்கத்துடன் இருந்தால் வாழ்வில் வெற்றி என்பதை நாம் கொண்டுள்ள ஒரே கொள்கையாகும் ஆம் ஊக்கம் மற்றும் இருந்தால் மட்டும் போதும் வாழ்வில் எவ்வளவு பெரிய இடமாக இருந்தாலும் வெற்றி பெறலாம் என்பதே ஆகும் அவ்வை பிராட்டி கூறியிருக்கிறார் ஊக்கமுடைமை கைவிடல் அதாவது ஒருவனுக்கு ஏழ்மை வறுமை வருவதற்கான ஊக்கமின்மையே என் ஐயன் வள்ளுவனும் கூறியிருக்கிறான் ஊக்கம் இல்லாத ஒருவன் எத்தகைய செல்வம் பெற்றிருந்தாலும் அது வெறும் செல்வம் கூட ஆகாது ஊக்கமிருக்கம் வெறும் ஊக்கம் இருந்தால் போதும் அவன் வாழ்வில் எவ்வளவு பெரிய இடத்தையும் பெறுவான் என்று இதற்கு என் தேசத் தந்தை காந்தியும் ஒரு உதாரணமாகவே கூறுவேன் ஆம் அவர் தேச தந்தையாக மாறுவதற்கு காரணம் ஊக்கமாக இருந்தது மட்டுமே அந்த ஊக்கத்தை கைவிடாமல் இருந்தது மட்டுமே என்று கூறுவேன் அவர் ஊக்கத்துடன் இருந்ததால் மட்டுமே தேசத் தந்தையாகவும் சுதந்திரத்தையும் பெற்று தந்தான் வெள்ளையனிடம் சோர்ந்து போன காரணத்தால் ஊக்கத்தை கைவிட்டு வீட்டில் முடங்கி இருந்தால் அவர் ஊக்கத்துடன் இல்லாமல் இருந்திருப்பார் சுதந்திரமும் கிடைத்திருக்காது அடிமைப்பட்டு இருந்திருப்போம் அதுபோல் தான் என் தந்தை பெரியார் பகுத்தறிவாளன் என்று கூறும் தந்தை பெரியார் அவர்கள் ஊக்கத்துடன் இல்லாமல் இருந்தால் ஜாதி மதம் இனம் என்று எதையும் தனிமைப்படுத்தாமல் அதுவே நம்மை ஆட்சி செய்து கொண்டிருக்கும் அதனால் நாம் இன்னும் வடிமைப்பட்டு இருப்போம் அவர் ஊக்கத்துடன் இருந்தார் வெற்றி பெற்றார் அடுத்ததாக எனது கனவு நாயகன் ஏ உகனை நாயகன் ஏ பி ஜே அப்துல் கலாம் அவர் ஊக்கத்துடன் இருங்கள் வெற்றி நிச்சயம் என்று ஒரே சொல் அவரை ஊக்கப்படுத்தியது அறிவியல் இயற்பியல் என இரு துறைகளையும் பிரித்தெடுத்தார் ஊக்கத்துடன் இருந்தார் வெற்றி பெற்றார் ஆம் சகோதர சகோதரிகளே நாமும் ஊக்கத்துடன் இருந்தால் வெற்றி மட்டுமே நமக்கு நிச்சயம் வாழ்வில் வெற்றியுடன் இருக்கலாம் அதற்கு நமது தலைமை தாளாளர் ஐய அவர்களும் ஒரு காரணம் கல்வி வழங்க வேண்டும் என்ற ஊக்கத்துடன் இருந்தால் நமக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறார் வழங்குவார் என்று கூறுகிறேன் நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்